அதிகாரம் 13 குறள் எண் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் ஒருமையுள், அதாவது ஒரு மெய், அதாவது ஒரு உடம்பினுள், ஒரு மெய், மெய் அப்படின்றது உடம்பு. ஒருமையுள் ஆமை போல், ஆமையினை போல் ஐந்து அடக்கல் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆமை வந்து போய் நீங்கள் ஏதாவது துன்புறுத்தலாம் அப்படின்னு போனீங்கன்னா, ஆமை வந்து அதனுடைய தலை, ரெண்டு கை, ரெண்டு கால்களை வந்து உள்ளெழுத்து அதனை வந்து ஓட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து தற்காத்துக்கணும். அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல், ஆமை போல் அந்த ஐந்து உறுப்புகளையும் அடக்கி, ஒரு மெய்யுள் ஒரு உடம்பினருக்குள் அந்த ஐந்து உறுப்புகளையும் அடக்கி ஐந்தடக்கல் ஆற்றின். அப்படி செய்தீர்களானால், ஆற்றின்னா ஒரு ஆக்ட், ஒரு செயல் செய்கிறது, அதாவது ஒரு ஆக்ஷன். அப்போ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, ஒரு மெய்யுள் ஆமை போல், ஒரு மெய்யுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எழுமையும். இதில் ரெண்டு விதமாக சொன்னாங்க, ஏழு பிறவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழு பிறவிகளில் நம்பிக்கை இருக்கவங்க அதை எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து ஏழு பரம்பரை அப்படின்னும் இதை வந்து பொருள் கொள்ளலாம். எழுமையும் ஏமாப்பு. ஏமாப்புனா ஒரு அரண் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏழு பரம்பரைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அடக்கத்தை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுடைய ஏழு பிறவிகளில் உங்களுக்கு வந்து அரணாக ஏமாப்பு உடைத்து அரணாக வரும். அரணாக வரும் எது? அடக்க முடிமை என்னும் குணமானது உங்கள் ஏழு பிறவிகளிலும் உங்களுக்கு அரணாக விளங்கும் அப்படின்றது தான் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏழு பரம்பரைகள், உங்களோட சந்ததிகள் அடுத்து வரக்கூடிய ஏழு பரம்பரைகளுக்கும் அது வந்து உதவி பண்ணும், ஒரு அரணாக வரும் அப்படின்னு நீங்கள் பொருள் கொள்ளலாம். எழுமையும் ஏமாப்பு உடைத்து, ஏழு பிறவிகள் அல்லது ஏழு வந்து உங்களது பரம்பரைகளுக்கு அரணாக ஏமாப்பு உடைத்து இருக்கும், அப்படி அரணாக இருக்கும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக அந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். ஆமை எவ்வாறு தனது ஓட்டினுள் தனது இரு கை கால்களையும் தலையையும் அடக்கி தன்னை எதிரிகளிடமிருந்து காத்து கொள்கிறதோ, அதுபோல நமது ஐம்புலன்களையும், அதாவது ஐந்து அடக்கல், இந்த ஐந்து புலன்கள் என்னென்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்கிறாங்க, அடக்கி வாழ அது நமது பின்வரும் ஏழு பிறவிகளுக்கும் நமக்கு அரணாக அமைந்து நம்மை காக்கும். அடக்கமுடைமையை இப்பிறவியில் கடைபிடிக்க அது உமக்கு வருகின்ற ஏழு பிறவிகளிலும் ஒரு அரணாக விளங்கும். நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.